हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू आयसा स्क्रैप्स एंड कुकिंग। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க। ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்தா சேர்த்திருக்கேங்க। தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா போடுங்க। போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு விட்டுக்கங்க। இது நல்லா கொதிக்கட்டுங்க, முக்கால் பதம் அளவுக்கு வெந்தா போடுங்க। பாருங்க நல்லா பொலபொலன்னு இருக்கு। இப்போ நம்ம வந்து கோல்ட் வாட்டர் கொஞ்சம் mix பண்ணிக்கலாங்க। ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வச்சிரலாங்க। இப்போ நம்ம ஒரு panல பட்டர் சேர்த்துக்கலாங்க நம்ம சாஸ் ரெடி பண்றதுக்காக। இப்போ வந்து மைதா மாவு நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க। உங்களுக்கு கம்மியான அளவு சேரீங்கன்னா நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க। இப்போ நல்லா ஒரு அளவு இந்த பட்டரோட மைதா மாவு நல்லா mix ஆயிடுச்சுங்க। இப்போ வந்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாங்க। நான் ஒரு 2 டம்ளர் பால் சேர்த்திருக்கேங்க இதுல। நல்லா mix பண்ணிட்டே இருங்க, கட்டியில கட்டி வராம। நம்ம விஸ்க் இருந்தா நீங்க அதலயே பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உடனே நமக்கு இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருச்சுங்க, பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு। இப்போ இதல நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க। chili flakes ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க। நல்லா கிண்டிட்டே இருங்க। இந்த மாதிரி இருக்கணும், கரண்டில போட்டால் நமக்கு அந்த இது தெரியணும், அந்த அளவு கெட்டியா இருக்கணும். நம்ம சீஸ் தூவிக்கங்க, இதல சீஸ் நல்லா மெல்ட் ஆட்டும், நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும்ங்க। பட்டர் சீஸ் எல்லாம் சேக்கறப்ப நல்ல க்ரீமியா இருக்கும். இந்த மிக்ஸட் ஹெர்ப்ஸ் சேர்த்திருக்கேங்க இதல, இது எல்லா கடையிலயும் கிடைக்குதுங்க, இது ஆப்ஷனல் தான், இல்லனா நீங்க அது விட்டறலாம். இன்னொரு பேன்ல வந்து ghee சேர்த்துக்கங்க, இல்லனா பட்டர் சேர்த்துக்கங்க। நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்ப garlic சேர்த்துக்கலாங்க, ஒரு 3 பூண்டை வந்து குட்டியா கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கங்க, ஒரு 1/2 onion வந்து அதையும் கட் பண்ணி இதல போட்டுக்கங்க। நல்லா கிண்டிக்கங்க। ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க, இதுக்கு காரத்துக்கு chili flakes சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கங்க। அவ்வளோதாங்க, இது நம்ம மக்ரோனியை வந்து நம்ம வேக வச்ச மக்ரோனி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் வந்து இதில் நம்ம mix பண்ணிடலாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை நம்ம mix பண்ணிட்டு பரட்டி விடலாங்க। நல்லா இருக்குங்க டேஸ்ட், நமக்கு தேவையான காரமும் லைட்டா இருக்கும், நம்ம க்ரீமியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு। இது ஒரு டிஃபரண்டான நம்ம பிரேக்ஃபாஸ்டா நீங்க எடுத்துக்கலாங்க। இப்போ நம்ம பிளேட்ல வந்து சர்வ் பண்ணி நம்மளோட க்ரீமியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। Thanks for watching.